திருநெல்வேலி பழைய பேட்டையில் புதிய மரம் ஸ்டாப் எதிர்புறம் அருணா மகளிர் தையலகம் முதலாம் ஆண்டு தையல் பயிற்சி சான்றிதழ் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. திரு ரமேஷ் பாரத் சேவா கேந்திரா அறக்கட்டளை மூலம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் 50 நபர்களுக்கு மேல் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரு ரமேஷ், ராஜேஸ்வரி, திருமதி காந்திமதி முத்தையா, பிஎம்எஸ் டிராவல்ஸ் பாபுசேகர், வண்ணம்மணி, அருணா மகளிர் தையலகத்தின் உரிமையாளர் அருணாதேவி, வண்ணமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அருணா மகளிர் தையலகத்தின் உரிமையாளர் திருமதி அருணாவதி பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். எதிரில் வச்சுருக்கேன். முதல்ல ஒரு சின்ன தொழிலாக வீட்டில் வச்சு ஆரம்பித்தேன். இன்றைக்கி 2000 பிள்ளைங்களுக்கு தையல் கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி அதை ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறத ஒரு நிகழ்ச்சியாக நடத்திட்டுருக்கேன். இப்போ பிள்ளைங்களுக்கு எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க்கு, டிசைனர் ப்ளவுஸு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எல்லாமே கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நல்ல பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. நிறைய பிள்ளைங்க கற்றுட்ருக்காங்க. பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல என்ன வருதுன்னா, முயற்சி பண்ணுங்கள். முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிப்போம், அப்புறம் வளர வளர வளர்ச்சி அடைவோம். நல்ல முயற்சி பண்ணி பண்ணிங்கன்னா மேலே வரும். வணக்கம். என்னோட பெயர் வந்து ராஜேஸ்வரி. நான் இந்த வார்டில் வந்து முன்னாள் கவுன்சிலர். இன்றைக்கி வந்து அருணா தையலகத்தில் வந்து சர்டிஃபிகேட்டு, தையல் பயிற்சி முடித்த குழந்தைங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. இது எப்படி வந்ததுன்னா, இவங்க வந்து சிறுக சிறுக வந்து இந்த தையல் தொழில் வந்து ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் வந்து அவங்க வீட்டில் வச்சு தான், ஒரு சின்ன மிஷினை வச்சு தான் அவன் ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பான்சர் பிடிச்சி, அப்புறம் நகையை பேங்கில் அடமானம் வச்சு அந்த தொழிலில் வந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி சுமார் நிறைய பேருக்கு தையல் சொல்லி கொடுத்து அந்த தொழில் அவங்க முடித்து சர்டிஃபிகேட் வாங்குகிற
நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. அவள் வாழ்க்கையில் அவள் முன்னேறின மாதிரி அவள்கிட்ட படித்த குழந்தைகளும் அவங்களுக்கு படித்த பெண்களும் நல்ல முறையில் அவங்களும் முயற்சி எடுத்து தையல் தொழிலில் முன்னேறி வரணும். இந்த தையல் தொழில் வந்து வருங்காலத்தில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள தொழில், இப்போதைக்கு இன்றைக்கி ட்ரெண்டுனா நல்ல வருமானமும் ஈட்டக்கூடிய தொழில். அந்த தொழிலை வந்து அவங்க வந்து நல்ல முறையில் தக்க வச்சுக்கலாம். அவங்க தச்சு கொடுக்காங்களோ இல்லையோ தங்களுக்காகவும் பயன்படுத்திக்கிடலாம். இந்த பெண்கள் அதாவது எல்லா துறையிலையும் முன்னேறிருந்தாலும் தையல் தொழிலையும் முன்னேறணும், இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நன்றி. வணக்கம். அருணா தையல் தையலகம் மூலமாக இன்று அனைத்து நம்மளுடைய கிராமத்து பெண்களுக்கு தொழில் சம்பந்தமான பயிற்சிகள், அதாவது டெய்லரிங்லேருந்து எம்ப்ராய்டிங், ஆரியண்ட் எம்ப்ராய்டிங், ஃபேஷன் டிசைனிங் அப்படி நிறைய கோர்சஸ் நடத்துகிறாங்க. சரியா, இது வந்து கிராமத்தில் உள்ள படித்த பெண்கள், படிப்பை சிலவங்க இடையில விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி உள்ள பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்க கற்றுக்கிட்டு உங்களுடைய ஃப்யூச்சருக்கு தேவையாக உள்ள ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நினச்சிடுங்க, வளர்த்துக்கிடுங்க. நீங்கள் யாருக்காவது யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் சப்போஸ் யாராவது படிக்காத பெண்கள் இருந்தால் கூட அவங்களையும் கூட்டு வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு ரொம்ப வேணும் கூட ஒரு 2 மாதம் கோர்ஸ் மேடரை கேட்டு பண்ணால் கூட உங்களுக்கு கையில் ஒரு நிச்சயம் ஒரு சின்ன ஒரு கைத்தொழில் இருக்கும். கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவிழை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளுங்கிற ஒரு கான்செப்ட் படி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நீங்கள் நினச்சிக்கலாம், ஒரு கைத்தொழில் கற்றுக்கிடலாம். நீங்கள் இன்றைக்கி வந்து சான்றிதழ் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு விழா நடந்து கொண்டு இருக்கிறது, அதை நீங்கள் எல்லாருமே அது இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இது வந்து மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனமாக இப்போ மாறிட்டு, அதனால் நீங்கள் எல்லா கிராமத்து பெண்களும் படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் இதில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க அவ்வளோ பேரும் என்னச்சிக்கலாம், இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. என் நேம் மகாலட்சுமி, நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். அருணாக்கா தையல் கிளாஸில் தான் டெய்லரிங் படித்தேன், ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு ப்ளவுஸும் சுடிதாரும் டீச் பண்ணதுக்கு 6 மந்த்ஸ் ஆனிச்சு. நிறைய ட்ரிக்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான், படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் டெய்லரிங் வந்து எப்போதுனாலும் யூஸ்ஃபுல் தான், அதனால் எல்லோரும் டெய்லரிங் படித்து அவங்க வீட்டுக்காக தைக்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இவங்க தான் அருணாக்கா, எனக்கு டெய்லரிங் சொல்லிக் கொடுத்தவங்க. நான் அருளா தையலகத்தில் தான் டெய்லரிங் படித்தேன், ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. பழையப்பேட்டையில் இருக்குது.